வணக்கங்க. இன்னைக்கு நாம செய்ய போறது கர்ணக்கிழங்கு புளிக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள் கருணை கிழங்கு 500 கிராம், சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, பூண்டு 25 கிராம், குழம்பு மிக்ஸ் மசாலா 2.5 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், புளி எலுமிச்சை அளவு, உப்பு தேவையான அளவு, தேவையான அளவு எண்ணெய், கறிவேப்பிலை, வெந்தயம், சோம்பு. இப்போ இதை எப்படி ரெடி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். 500 கிராம் கர்ணக்கிழங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கர்ணக்கிழங்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துருங்க. மூழ்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை குக்கரை லாக் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயம் நல்லா பொரியட்டும். சோம்பு சேர்த்துருங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பில, அடுத்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பூண்டு சேர்த்துருங்க. நல்லா வதக்குங்க. அடுத்து பச்சை மிளகாய் வதக்குங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச பொடியெல்லாம் சேர்த்துடலாம். வீட்டில் அரைச்சவங்க அது வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். இந்த பொடி நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் எடுத்துருந்தேன். இப்போது 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ மிளகாய் பொடியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச புளியை கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது வந்து இந்த புளித்தண்ணிலே இந்த மசாலா வந்து கொதிக்கட்டும். இப்போ புளித்தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வத்த விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. குழம்புக்கு தேவையானது மட்டும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்பு ஒரு அளவு கொதித்து கொஞ்சம் வத்தியிருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அவிச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துடலாம், சாரி கர்ணக்கிழங்கை சேர்த்துடலாம். இந்த கர்ணக்கிழங்கு நான் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிடுங்க. இந்த கர்ணக்கிழங்கு 2 விசிலுக்கு மேலே விட்டுறாதீங்க, குழம்பு குழஞ்சிரும். குழம்புல ஆட் பண்ணும் போது கிழங்கு வந்து குழஞ்சிரும். இப்போ கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த கிளறி விட்டுட்டு இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் வேகட்டும். இதில் அது உப்பு காரம் எல்லாம் சேரணும். கொஞ்சம் வேகட்டும். குழம்பு கெட்டியாகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்புலேயே குக் ஆகட்டும். பாருங்க, இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்தளவு கெட்டி சேர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம கிழங்கும் குழையலை. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கர்ணக்கிழங்கு புளிக்குழம்பு தயாராகிருச்சு. இந்த கர்ணக்கிழங்கு வந்து நாக்கு அரிக்கும்னு சில பேர் பயப்படுவாங்க. அது அரிக்காமல் இருக்கிறதுக்கு நமக்கு சில வழிகள் இருக்குது. நீங்கள் கர்ணக்கிழங்கு வாங்கி வந்த உடனே செஞ்சிடாதீங்க. அது கொஞ்சம் காய போட்டு தான் செய்யணும். அதே மாதிரி நம்ம எப்போவுமே அதை வேக வச்சுட்டு தான் செய்யணும். நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாக்கு அரிக்காது. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். நன்றி.